இப்போ பொரியல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். போட்டுடலாம் பூண்டு, இடித்து வச்சிருக்கு அந்த பூண்டு போட்டுடலாம். வெங்காயமும் போட்டுடலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாவக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கறியும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகா தூள், ஒரு ஸ்பூனு தனியா தூள். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது வேக வச்சுருக்க இந்த பாவக்காவை போட்டுடலாம். இந்த பாவக்காயிலே கசப்பு, இனிப்பு, புளிப்பு இதெல்லாம் இருக்குது. நம்ம தனியாக வெல்லம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.